ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் மஹாஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் கருவேப்பிலை எண்ணெய் எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் சின்ன வயசுலேருந்தே தலைக்கு வந்து கருவேப்பிலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் வந்து சிம்பிளாக எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். 3 கைப்பிடி கருவேப்பிலையோட 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக தட்டிட்டு 3-4 நாள் வந்து நல்ல வெயிலில் வந்து காய வச்சு எடுத்துக்கணும். நல்லா காய வச்சு எடுக்கணும், அப்போ தான் வந்து ரொம்ப நாளைக்கு வரும் நமக்கு. கடாயில் வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய் வந்து 1/2 லிட்டர் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் வந்து லேசாக சூடாகி வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா காஞ்சி எடுத்துக்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு எண்ணெய் வந்து சூப்பராக வரும். தேங்காய் எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு, இப்போ எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. லேசாக பொங்கி வர ஆரம்பிக்கும், அந்த ஸ்டேஜில் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடணும். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா ஆறினதுக்கு அப்புறமா பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் இந்த எண்ணெயை வந்து நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம் தலைக்கு. முக்கியமாக வந்து தலைமுடி வந்து நல்லா கருக்கருன்னு வரத்துக்கு வந்து இந்த எண்ணெய் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எண்ணெயை தினமும் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா முடி வந்து நல்லா அடர்த்தியாக வரும். நான் ஆறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பாட்டிலை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.